தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவுக்கு 4 மாத கால இடைவெளியில் மீண்டும் ஒருமுறை அமெரிக்க திரைசேரியின் ஆசிய பிராந்தியத்துக்கான செயலாளர் ரோபர்ட் கப்ரோத்தின் பயணம் இடம்பெற்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கைக்கு சென்ற அவர் ஏன் மீண்டும் ஒருமுறை 4 மாதங்களுக்கு பின்னர் இந்த பயணத்தை செய்தார் என ஐயங்கொள்பவர்களுக்குரிய விடயம் தற்போது வந்துள்ளது. அந்த வகையில் இலங்கைக்கான அனைத்துலக நாணய நிதியத்தின் புதிய வதிவிட பிரதிநிதியாக அமெரிக்காவை தளமாக கொண்ட சர்வத் ஜஹானின் நியமனத்தின் வடிவில் இந்த பயணத்தின் பின்னணிக்கும் இடம் உண்டு. ஏற்கனவே ஐஎம்எஃப்புக்கான கொழும்பு வதிவிட பிரதிநிதியாக இந்தோனேஷியாவைச் சேர்ந்த டுபாக்கஸ் பெரித்ஹான் ஷேன்வான் பதவியில் இருந்தார். அவருக்கு பதிலாக தற்போது சர்வத் ஜஹான் இலங்கைக்காக அமர்த்தப்பட்டுள்ளார். ரோபர்ட் கப்ரோத்தின் பயணத்தின் பின்னணியில் இந்த மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை தன்னுடன் அதிகமாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு முகத்தை தான் தற்போது ஐஎம்எஃப்க்குரிய கொழும்பு வதிவிட பிரதிநிதியாக அமர்த்தியிருக்கின்றது. சர்வத் ஜஹான் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் செயலகத்தில் சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விடயங்களில் ஐஎம்எஃப்பும் அமெரிக்காவும் விரும்பும் நேரடி மற்றும் மறைமுக விடயங்கள் கொழும்புக்கு இடித்துரைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் சக்தி வளத்துறையில் அமெரிக்கா தனது வகிவாகத்தை அதிகரிக்க விரும்புவது மறைபொருளான விடயமல்ல. அதேபோல ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முனைப்புகளை காட்டிய நிலையில் இலங்கையின் சக்தி வளத்துறை சார்ந்த கொள்கை முன்னெடுப்புகள் உட்பட்ட விடயங்களில் ரோபர்ட் கப்ரோத்தின் குழு கவனத்தை செலுத்தியிருக்கிறது. அதாவது கொழும்பு அதிகார மையத்துக்கு அமெரிக்க குழு ஒரு எல்லை கோட்டை கீறிவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா ஸ்ரீலங்காவுக்கு கடனுதவியில் மசகு எண்ணெயை விற்பனை செய்ய இணங்கியிருந்தாலும் கூட உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு நிதிகிட்டக்கூடிய அனைத்து நகர்வுகளையும் தடுப்பதற்கு அமெரிக்கா முயல்வதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதுவாரோ இலங்கைக்குரிய ஐஎம்எஃப்பின் கடன் வழங்கல் இன்னமும் முடிவு செய்யப்படாமல் இழுவறையில் உள்ள நிலையில் இதுகுறித்த புதிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் வியாழக்கிழமை 3 தேதி நடைபெற உள்ளது. இலங்கைக்குரிய கடனுதவி தாமதப்பட அதன் பொருளாதார நெருக்கடிகள் தீவிரமாகின்றன. அந்த வகையில் நாட்டில் உள்ள 68 லட்சம் குடும்பங்களில் தற்போது 40 லட்சம் குடும்பங்கள் அரசாங்கத்திடம் பொருளாதார நிவாரணங்களை கோரியுள்ளன. இது ஸ்ரீலங்காவுக்கு பெரும் சவாலாக தொடர்கின்றது. அரசாங்கத்திடம் பொருளாதார நிவாரணம் கோரும் இந்த 40 லட்சம் குடும்பங்கள் என்ற இமாலய பழுவில் 18,50,000 குடும்பங்கள் சமிருத்தி உதவிகளை எதிர்பார்க்கும் குடும்பங்களாகவும் 4,16,000 மேற்பட்ட குடும்பங்கள் முதியோர் கொடுப்பனவை பெறும் குடும்பங்களாகவும் பதிவு பெறுகின்றன. இவ்வாறாக 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொருளாதார நிவாரணங்களை விதிக்க வேண்டிய நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய வரி விதிப்புகளுக்கும் தயாராகி வருகின்றது. இந்த நகர்வுக்கும் அப்பால் புதிய நாணயத்தாள்களும் சகட்டு மேனைக்கு அச்சிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி 31.6 பில்லியன் இலங்கை ரூபாவை புதிய நாணயத்தாள்களாக அச்சிட்டுள்ளதாகவும் இந்த தொகையுடன் சேர்த்தால் கடந்த 8 மாதங்களில் மொத்தமாக 1,473.3 பில்லியன் இலங்கை ரூபாய் பணம் புதிதாக அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஆயினும் புதிய புதிய நாணயத்தாள்களை அச்சிடுவது இலங்கையை மேலும் மேலும் பொருளாதார பாதாளத்துக்குள் தள்ளி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். தமிழகத்தின் கோவை பகுதியில் கடந்த 23 இடம்பெற்ற வாகன எரிவாயு உருளை வெடிப்பு சம்பவத்தை மையப்படுத்தி புதிய புதிய பரபரப்பு செய்திகள் வெளிவருகின்றன. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி தமிழக அரசு மீது மத்திய அரசின் அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதிரடியான கைதிகளும் தேடுதல் வேட்டைகளும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றும் 4 இடங்களில் தமிழக காவல்துறையின் அதிரடி சோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் கோவையில் லோன் வூல்ஃப் எனப்படும் ஒற்றை ஓனாய்ப்பாணி தாக்குதல் முறையில் இந்த வெடிப்பு சம்பவத்தை 25 வயதான தாக்குதலாளியாக கருதப்படும் ஜமேஷா முபீன் நடத்தியதையும் அதேபோல கோவையில் உள்ள பழமையான சங்கமேஸ்வரர் உட்பட்ட 3 ஆலயங்களை மையப்படுத்தி தாக்குதல் ஒத்திகைகள் நடத்தப்பட்டதான செய்திகளும் தற்போது புலனாய்வு ஆதாரங்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் மீதான விசாரணைகள் இந்திய தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை நடத்தப்பட்டு வந்த விசாரணைகளில் இந்த லோன் வூல் தாக்குதல் பாணி உட்பட்ட தகவல்கள் கிட்டியுள்ளன.
இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் இந்த சம்பவத்தில் பலியான ஜமேஷா முபீன் தனது நெருங்கிய உறவினர்களுடன் சில ஒத்திகைகளை நடத்தியுள்ளமை சிசிடிவி எனப்படும் காணொளி பதிவுகள் ஊடாக புலப்பட்டுள்ளதாகவும் இந்த காட்சிகள் தம்மிடம் இருப்பதாகவும் தமிழக காவல்துறை கூறியுள்ளது. எனினும் இந்த காட்சிகளை வெளியிட அது மறுப்பு தெரிவித்துள்ளது. வெடிப்பு நிகழ்ந்த இடம் மற்றும் முபீனின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஆய்வு செய்த போது எரிவாயு வெடிபொருள் ஆணிகள் கோழிக்குண்டு ஆகியவற்றை வெடிக்க செய்து பெரும் சேதத்தை விளைவிக்க அவர் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் பலியான ஜமேஷா முபீனுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கருதப்படும் 6 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் மீது தொடர்ந்தும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இலங்கையில் 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரானுடன் தொடர்பு கொண்ட அசாருதீனுடனும் முபீன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் இந்த விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் கையாண்ட விதம் குறித்து தமிழக ஆளுநர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ந்தும் விமர்சனங்களை தொடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்தியாவிலேயே மிகவும் அமைதியான மாநிலம் தமிழகம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேற்று நடைபெற்ற மாநில உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மாநிலத்தில் அமைதியான சூழலை பேணி சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் இலங்கை உட்பட்ட வெளிநாடுகளின் குடிமக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள சில இலங்கை தமிழர்களால் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எழும் சவால்கள் பற்றி அவர்கள் பேசியிருப்பதும் இங்கு உற்றுநோக்கலுக்குரியதாக மாறியுள்ளது. அண்மையில் யாழ்குடாவில் மையம் கொண்டுள்ள சீன உளவாளிகளால் தமிழகம் கண்காணிக்கப்படுவதாக தமிழக உளவுத்துறை குறிப்பிட்ட பின்னணியில் தமிழகத்தில் இலங்கை உட்பட்ட சில வெளிநாடுகளின் குடிமக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதான கருத்து வந்துள்ளது. அடுத்து உலக நிலவரங்கள் பக்கம் பார்வையை திருப்பினால் அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசியின் துணைவரான 82 வயதான போல் பெலோசி மீது நேற்று 42 வயதான டேவிட் பெப்பே தாக்குதலை நடத்தியிருக்கிறார். சுத்தியலால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள வீட்டில் இந்த தாக்குதலை நடத்திய தாக்குதலாளி நான்சி பெலோசியை இலக்கு வைத்தே தாக்குதலை நடத்த வந்ததாகவும் அவர் அந்த நேரம் வீட்டில் இல்லாததால் நான்சி எங்கே என தேடியபடி அவரது துணைவரை கட்டி வைத்து தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது. ஆயினும் இந்த தாக்குதலின் பின்னர் தாக்குதலாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது திட்டமிட்ட தாக்குதல் என சான் பிரான்சிஸ்கோ காவல்துறை கூறியுள்ளது. போல் பெலோசிக்கு மண்டையோட்டு வெடிப்பு மற்றும் கரங்களில் ஏற்பட்ட கடும் காயங்கள் காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை வாஷிங்டனில் இருந்த நான்சி பெலோசி தற்போது சான் பிரான்சிஸ்கோவுக்கு திரும்பியுள்ளார். இந்த தாக்குதல் வாஷிங்டனில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இறுதியாக நேரமாற்றம் குறித்த ஒரு செய்தி குறிப்பை கூறலாம். மறந்துவிடாதீர்கள், நாளை அதிகாலை கோடை கால நேரம் முடிவுக்கு வருகின்றது. 1 மணி நேர ஆதாய தூக்கத்தை நீங்கள் பெற முடியும். இந்த நேரமாற்றம் அதிகாரபூர்வமாக உங்கள் கடிகாரங்களை 1 மணி நேரம் பின்னோக்கி நகர்த்த வேண்டிய மாற்றத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும். கோடை காலத்தில் இயற்கையான சூரிய ஒளியின் காரணமாக ஆற்றலை சேமிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த நேரமாற்றம் தற்போது உலகில் புதிய நெருக்கடிகளை உருவாக்கியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய போரால் உலகில் சக்திவள நெருக்கடி நிலவும் பின்னணியில் இவ்வாறான நேரமாற்றம் தொடர்ந்தும் பராமரிக்கப்பட வேண்டுமா என்ற வினாக்கள் எழுந்துள்ளன. இந்த நேரமாற்றத்தை முற்றாக மீளெடுப்பதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஏற்கனவே அங்கீகாரத்தை வழங்கியுள்ளமையும் எனினும் இது நடைமுறைக்கு வராமல் தாமதப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.